Hi guys, in the video we will root test. This is the series part 4. If you look at the part 4, you will see part 4. We will go to root test. We will check the geometric series and test. அடுத்தது வந்துட்டு இன்டெக்ரல் டெஸ்ட் டைவர்ஜென்ஸ் டெஸ்ட்லயே ஃபெயில் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்டெக்ரல் டெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ இன்டெக்ரல் டெஸ்ட்ல வந்து இன்டெகிரேஷன் தெரிஞ்சிருக்கணும் ஸோ இன்டெகிரேஷன் தெரிஞ்சா ப்ராப்ளம் இல்லை தெரியலனா இன்னும் நிறைய டெஸ்ட்லாம் இருக்குது அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரிமைனிங் டெஸ்ட் எல்லாத்துலேயும் சரி இந்த வீடியோவில் நம்ம ரூட் டெஸ்ட் பற்றி பார்க்குறோம்ல சரி ரூட் டெஸ்ட் ஃபார்மெட் என்ன அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க அந்த சீக்வன்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸில் nth ரூட்டுக்கு நாம் ரைஸ் பண்ணணும் அப்போ லிமிட்டும் கொடுத்துக்கணும் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இது இதோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் ஒன்னாக இருந்ததுன்னா இது கன்வர்ஜென்ட் கிரேட்டர் தென் ஒன் அல்லது அதாவது ஒன் இல்லாமல் கிரேட்டர் தென் ஒன் சாரி லெஸ் தென் ஒன் அல்லது இன்ஃபினிட்டி கிடைச்சது அப்படின்னா இது டைவர்ஜென்ட் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னா நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது இன்கன்க்ளூசிவ் சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம் கண்டிப்பாக புரியும் இதில் சரி சமேஷன் என் இஸ் ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி ஒன் பை ஃபோர் பவர் என் சரி பி சீரீஸ் ஃபார்மெட்டில் எப்படி இருக்கும்னா n வந்து n பவர்ல ரைஸ் ஆயிருக்கும் சம்திங் ஏதாவது ஒரு பவர்ல ரைஸ் ஆயிருக்கும் ஆனா இங்க அப்படி கிடையாது பவர்ல n இருக்கும் ஓகேவா சரி இப்போ இதுல என்ன பண்ணணும் நாம an என்னன்னா 1/4 பவர் n இதுக்கு நாம என்ன பண்ணணும்னா மாடுலஸ் எடுத்துட்டு nth ரூட்டுக்கு ரைஸ் பண்ணணும் சரி அப்ப லிமிட் கொடுத்துருக்க லிமிட்டே எடுத்துக்கணும் இல்லையா ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் ஆஃப் அந்த nth ரூட் ஆஃப் அந்த கொடுத்துருக்க நம்மளோட an இப்போ என்னன்னா இந்த ரூட் அந்த nth ரூட்டை எப்படி எழுதலாம்னா இப்போ ரூட்டை ஸ்கொயர் ரூட் எப்படி எழுதுவோம்னா 1/2 எழுதுவோம்ல அதே போல் nth ரூட் என்ன எழுதலாம்னா பவரில் 1/n எழுதலாம் சரி இப்போது 1/1n ஸோ அந்த பவரை வந்து ரெண்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே கொடுக்கலாம் சரி 1/1n டிவைடட் பை 4n ஆல்ரெடி இருக்குது ஸோ இந்த பவரில் கொடுத்த அந்த 1/n ஸோ என்னும் என்னும் கேன்சல் ஆகிடும் அப்போ என்ன இருக்குன்னா வெறும் 4 மட்டும் இருக்கும் இல்லையா இங்கே மேலே வந்து 1/anything வந்துட்டு 1 தான் அப்போது 1/4 கிடச்சிருக்கு ஸோ நம்மளோட 1/4 வந்துட்டு லெஸ் தென் 1 அப்போ லெஸ் தென் 1 இருந்தால் நம்ம என்ன சொல்லணும்னா கன்வர்ஜென்ட்னு சொல்லணும் ஸோ ரூட் டெஸ்ட்டுக்கு என்னென்னா இந்த மாதிரி பவரில் n இருந்தது அப்படின்னா நம்ம ரூட் டெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா லிமிட் அப்ளை லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுக்கணும் nth ரூட்டுக்கு நம்ம ரைஸ் பண்ணணும் ப்ளஸ் உள்ளே இருக்க வேல்யூவை நம்ம மாடுலஸில் எடுத்துக்கணும் ஓகே அடுத்தது வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் பவரில் n இருக்குது ஸோ அதனால் நான் இங்கே ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணுறேன் ஸோ ரூட் டெஸ்ட் அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம் பவரில் வந்துட்டு 1/n ரைஸ் பண்ணுவோம் ஸோ நான் இங்கே ரூட் போடாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பவரில் 1/n ரைஸ் பண்ணிட்டேன் சரி லிமிட் கொடுத்தாச்சு இப்போ என்னும் என்னும் கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும் சரி இதில் என்ன பண்ணிக்கலாம்னா என்ன காமனாக வெளியெடுத்துக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருக்கும் அப்படி வரக்கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன காமனாக வெளியெடுப்போம் அப்போ என்ன காமனாக எடுத்தோம்னா 3/n ப்ளஸ் 5 இருக்கும் கீழே என்ன காமனாக வெளியெடுக்கலாம் n கேன்சல் ஆகிடும் இப்போ நம்ம வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா 3/∞ 0 ஸோ 0 ப்ளஸ் 5 டிவைடட் பை 2/∞ 0 ஸோ 0 ப்ளஸ் 3 அப்போனா 5/3 இருக்கும் அந்த 5/3 கிரேட்டர் தென் 1 ஸோ நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் 1 கிடைச்சதுன்னா அதை நம்ம என்னன்னு பார்த்தோம்னா டைவர்ஜென்ட் சீரீஸ் சரி நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் இதுலேயும் பவர் n ரைஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம ரூட் டெஸ்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பவரில் என்ன பண்ணணும்னா ரூட் டெஸ்ட்டில் 1/n பவர் வந்து ரைஸ் பண்ணணும் ஸோ லிமிட் கொடுக்கணும் சரி ரைஸ் பண்ணோம்னா n கேன்சல் ஆகிடும் ஸோ இந்த டேர்ம் மட்டும் இருக்கும் இதில் நம்ம ஸ்டேட்டாக இன்ஃபினிட்டி கொடுங்க 1/∞ 0 அதே போல் 1/∞ 0 தான் ஸோ நம்மளுக்கு கிடைச்சது 0 ஸோ 0ன்றது ஒரு லெஸ் தென் 1 தானே ஸோ அப்போ லெஸ் தென் 1 இருந்தால் நம்ம கன்வர்ஜென்ட் சீரீஸ்னு எடுத்துக்கணும் சரி ஓகே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் -1/n இருக்கும் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம என்ன பண்ணுவோன்னா டோட்டலாக இதுக்கு என்ன பண்ணுவோம் லிமிட் கொடுத்துட்டு பவர் 1/n ரைஸ் பண்ணுவோம் சரி பவர் 1/n ரைஸ் பண்ணோம்னா இதுக்கு நம்ம 1/n போடும்போது -1/n நம்ம 1/n போடும்போது n கேன்சல் ஆகி -1 மட்டும் இருக்கும்
நம்ம என்ன பண்ணுவோம்னா மாடுலஸ் தானே எடுத்துக்கிறோம். ஸோ மாடுலஸ் எடுக்கிறதுனால அந்த மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மிச்சம் இருக்க டேர்முக்கு நாம் ஒன் பை என்னு கொடுத்தாகணும்ல. ஸோ த்ரீ பவர் என் ப்ளஸ் டூ டிவைடட் பை என் மைனஸ் ஒன், இதுக்கு வந்துட்டு ஒன் பை என். ஸோ மாடுலஸ் வந்து எங்கே யூஸ் ஆகுது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மைனஸ் ஒன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மாடுலஸ் போடும்போது அது கேன்சல் ஆகிடும். சரி, இப்போ ரிமைனிங் வந்து இந்த டேர்முக்கு மட்டும் நாம் செக் பண்ணால் போதும். ஸோ நீங்களே வந்துட்டு போட்டு பாருங்கள், இதில் கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா, த்ரீ பவர் என் ப்ளஸ் டூ எப்படி எழுதிக்கலாம்னா, த்ரீ பவர் என், இந்த டூவை தனியாக த்ரீ பவர் டூன்னு எழுதிக்கலாம். சரி, இதில் வந்துட்டு த்ரீ ஸ்கொயர்டு இருக்கு இல்லையா, ஸோ த்ரீ ஸ்கொயர்டு நைன், இதோட பவரில் ஒன் பை என்னை சேர்த்து நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ நைன் பவர் ஒன் பை என், ரிமைனிங் இருக்கிறது த்ரீ பவர் என் டிவைடட் பை என் மைனஸ் ஒன் பவர் என் ஹோல் பவர் ஒன் பை என் தான். சரி, இப்போ இந்த என் எண்ணை வந்துட்டு இந்த மேலே ஒரு பவர் என் இருக்குது, கீழே ஒரு பவர் என் இருக்குது. ஸோ அது ரெண்டே காமனாக நம்ம மேலேயே எழுதிக்கலாம். ஸோ மேலே ஆல்ரெடி ஒரு ஒன் பை என் இருக்குது. ஸோ என் என் கேன்சல் ஆகிட்டு இந்த டேர்ம் மட்டும் கிடைக்கும். இப்போ நம்மளில் வந்து லிமிட் என்டென்சிட்டி இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணோம்னா என் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ ஒன் பை இன்ஃபினிட்டி ஜீரோ, அப்போ நைன் பவர் ஜீரோ, இங்கே வந்துட்டு த்ரீ பை இன்ஃபினிட்டின்னு இருக்கும். எனிதிங் பவர் ஜீரோ வந்துட்டு ஒன், ஆனால் இங்கே வந்துட்டு எது எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி வந்துட்டு ஜீரோ. ஸோ ஒன் இன்ட்டு ஜீரோ ஜீரோ தான், மறுபடியும் நம்மளுக்கு லெஸ் தென் ஒன். ஸோ இது வந்து ஒரு கன்வர்ஜென்ட் சீரீஸ்.